வணக்கம். இன்றைக்கி நாம் வந்திருக்க இடம் வந்து கோவை பக்கத்தில் இருக்க மருதமலை கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆமாம், அதே முருகர் கோயில் தான். மலை அடிவாரத்துலேருந்து படியில் ஏறி போயிட்டுருக்கேன். வந்ததும் பிள்ளையார் இருந்தார், கும்பிட்டுட்டு படியேறிட்டுருக்கேன். மலை மேலே போகிறதுக்கு பஸ் வசதியும் இருக்குது, பஸ் இருக்குது, அங்கே ரெண்டு பஸ் அடிக்கு. இருந்தாலும் படியேறி போன மாதிரி இருக்குமா, அதனால் படியேறி வரோம். போகிற வழி ஃபுல்லாக இந்த மாதிரி இளப்பாரி போகிறதுக்கு மண்டபங்கள் அங்கங்கே கட்டி விட்டுருக்காங்க. தேவர் ஃபிலிம்ஸ், எம்ஜிஆர் காலத்தில் எடுத்த தேவர் ஃபிலிம்ஸ், அவர் சின்னப்பா தேவர், அவர் கிட்ட மண்டபம்ட்டு நிறைய போட்டிருக்கு. வரவழி இப்படிலாம் உட்காந்து உட்காந்து போகலாம். படியேறி போகும்போது அங்கங்கே கார் பைக்கில் போகிறவங்க போகிற ரோடும் அப்படியே கிராஸ் ஆகும், அப்படியே தொட்டு தொட்டு போகும். கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் அடிக்க ஆரம்பிக்கு. மலையில் ஆனால் மேகக்கூட்டங்கள் இருக்குது. பெஸ்ட்டு வந்து காலையில் படியேறது தான், உடம்புக்கும் எக்ஸசைஸ் ஆன மாதிரி இருக்கும், டயர்டும் சீக்கிரம் ஆகாது, வெயில் வர வர டயர்டாயிரும். கோயில் கோபுரம் தூரத்தில் தெரியுது, போவோம். பைக்கு காரு இதில் வரவங்களும் இந்த இடுமஞ்சநதியை கும்பிட்டுட்டு போகலாம். கிட்ட தான் இருக்குது, கோயில் கிட்ட வந்துட்டு போவோம்.
மேலே ஆதி மூலஸ்தானம்ட்டு இருந்தது. அதில் தான் பாம்பாட்டி சித்தருக்கு முருகர் காட்சி தந்த இடம். சுயம்புவாக இருக்குது முருகர், வள்ளி தேவன் மூணும் சுயம்புலிங்கமாக இருக்கார். பாம்பாட்டி சித்தர் கோவைக்கும் அந்த ஆதி மூலஸ்தானத்துக்கும் சுரங்கப்பாதை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாம்பாட்டி சித்தர் கொகை கோயில் இருக்குது, கோயிலுக்கு கீழே இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் கன்னிமார் கோயில் எல்லாம் இருக்குது, கும்பிட்டு அப்படியே போவோம். நம்மளுக்கு பார்த்தது வந்து பாம்பாட்டி சித்தர், பதினெட்டு சித்தரில் ஒருத்தர். அவர் இங்கே கொஞ்ச நாள் இருந்து தவஞ்செஞ்சார் மருதமலையில். அப்போ இந்த கோவையில் தான் தவஞ்செஞ்சார்ன்ட்டு ஒரு ஐதீகம். இப்போவும் சர்ப்ப ரூபத்தில் வந்து போவாருன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது, நிறைய பேர் பார்த்துருக்காங்க.